உங்க அண்ணன் வந்து என்ன கட்டண்டா கண்ட கண்ட காவாலி பயிலுக்கு கடற்கரையில கல்லற ரெண்டு தலை போட்டி இருக்கும் போது என் பாட்ட முப்பாட்டு கட்ட மாட்டாடா. நாம் தமிழர் என்கின்ற பெயரில் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு கிறுக்கன், கிறுக்கன் என்று கூறுவலாம், இன்னும் மோசமான சொற்களையும் கூற தகுதியுடையவன்தான் அவன். ஆனால் நாகரிகம் கருது நாம் கிறுக்கன் என்பதோடு நிறுத்திக் கொள்ளுகிறோம். கீழ்ப்பாக்கத்திற்கு போக வேண்டிய ஒரு கிறுக்கன் இன்னும் வெளியே உலாவிக் கொண்டிருக்கிறான். வாயில் வந்ததையெல்லாம் கண்டபடி உளறிக் கொண்டிருக்கிறான். இவனை அரசும் காவல்துறையும் ஏன் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த கிறுக்கன் சங்கிகளின் பின்புலம் இருக்கிற ஒரு கிறுக்கன். அவர்களின் தூண்டுதலின் பேரில் அவர்கள் போடுகிற எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்பட்டு இவன் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான். இலங்கை தமிழர்களை ஏய்த்து பிழைப்பை நடத்துகின்ற ஒரு ஏமாற்று பெருவழி. இந்த கிறுக்கன் சமீபத்தில் பேசிய பேச்சு இரத்தத்தை சூடாக்குகிற ஒரு பேச்சு. கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பேரறிஞர் விருந்தகை அண்ணா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, கலைஞர் கருணாநிதி போன்ற தலைவர்களை மிகவும் கேவலமாக அந்த சமாதிகளை குறித்து பேசியிருக்கிறான். அது மட்டுமில்லை, அந்த சமாதிகளை உடைக்க வேண்டும் என்றும் பேசியிருக்கிறான். இந்த கிறுக்கனுக்கு ஏன் காவல்துறை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கை சீர்கேட்டுக்குள்ளாக்குகின்ற கலவரத்தை உருவாக்குகின்ற ஒரு பேச்சு. மத கலவரத்தை மட்டுமல்ல, இவன் எல்லா கலவரத்தையும் உருவாக்குவதற்கு இவன் துணை போவான். இத்தகைய ஒரு பேர்வழியை தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுகின்ற இந்த அயோக்கிய தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அயோக்கியனை ஏன் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது என்று தெரியவில்லை. சமாதிகளை உடைப்பேன், கல்லறைகளை உடைப்பேன், என்னுடைய தம்பிகளை கொண்டு போய் அங்கே விட்டுவிடுவேன், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நான் அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான் என்றால் எதற்கு இவன் வித்திடுகிறான்? அந்த மாபெரும் தலைவர்கள் பேரறிஞர் விருந்தகை அண்ணா, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் கால் தூசுக்கு இந்த கழிசடை தகுதியாவானா? புலிகளின் தலைவரை உருவாக்கியவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், புலிப்படையை உருவாக்கியவர் எம்ஜிஆர், அதற்கு 100 கோடிகளுக்கு அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர், ஆயுத உதவிகளுக்கு கை கொடுத்தவர் எம்ஜிஆர். ஆனால் இந்த கழிசடை ஒரு துரும்பையும் கிள்ளி போடாமல் அவர்களுடைய கொடியை அபகரித்துக் கொண்டு நாம் தமிழர் என்கின்ற பெயரை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பயன்படுத்தினார். தினத்தந்தி அதிபர் ஐயா ஆதித்தனார் வைத்திருந்தார். அந்த பெயரை வாங்கி வந்து கட்சிக்கு வைத்துக்கொண்டு நாம் தமிழர் என்று கூறிக்கொண்டு, ஆனால் இவன் வணக்கம் எப்படி இப்படி, என்ன வணக்கம் இது, தமிழர் இப்படி அல்லவா இருக்க வேண்டும் வணக்கம், நாம் தமிழர் என்று கூறிக்கொண்டு சங்கிகளின் வணக்கம், ஹிட்லர் சர்வாதிகாரி முசோலினி சர்வாதிகாரி அவர்கள் செய்ததை சங்கிகள் காப்பி அடித்தார்கள், அவர்கள் அடித்து காப்பியை ஈயடிச்சான் காப்பி அடித்து வைத்துக் கொண்டு நாம் தமிழர் இப்படியாடா வணங்குவார், தமிழர் என்றால் அவர்களுடைய வணக்க முறை எப்படி, அதற்கே உனக்கு அதை சொல்ல தகுதி இல்லை, அதை கூற தெரியவில்லை, கட்சிக்கு சொந்த பெயர் இல்லை, சொந்த கொடி இல்லை, எல்லாம் இரவல், வீட்டு வாடகை இரவல் தானே உனக்கு, உணவும் இரவல், இப்படி உன்னுடைய குடும்பத்தையும் இரவல் குடும்பமாக வைத்துக் கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிச்சைக்காரன் மைக்கு கிடைத்தது என்பதற்காக உளறித் திரிகிறான், உளறுகிறான்,
இன்று ஒரு உளறல், நாளை ஒரு உளறல், உளறல் மேல் உளறல், எத்தனை உளறல்களை நீங்கள் கேட்பீர்கள். இவர்கள் மேல் சட்டம் பாய வேண்டும், தன் கடமையை செய்ய வேண்டும். இத்தகைய கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேரறிஞர் அண்ணா, நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவர்களை மட்டப்படுத்தி பேசியிருக்கிறானே, இழிவுபடுத்தி பேசியிருக்கிறானே. இந்த பேரவழிக்கு நம் கண்டனங்களை நாம் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். திருந்தி தொலை, இல்லை கீழ்ப்பாக்கத்திற்கு போய் தொலை. ஆளும் வளரனும் அறிவும் வளரனும், அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு இன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடுதான் பின்னி வளரனும் தன்மான உணர்ச்சி. தன்மானம் கெட்டவனே, பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு தன்மானம் இருக்கிறதா? அப்பாவி இளைஞர்களை ஏய்த்து வாழ்கிறாயே, உனக்கு தன்மானம் இருக்கிறதா? இலங்கை தமிழர்கள் பாவம், அவர்களுடைய பணத்தில் மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு சூடு ஸ்வரணை மானரோசம் ஏதாவது இருக்கிறதா? எதுவுமற்ற ஒரு ஜென்மம். நீ பேரறிஞரையும் பொன்மனச்சமனையும் இழிவுபடுத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிச்சயமாக எடுப்பார்கள்.